ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பொன்னான நாளை நீ தவறவிடக்கூடாது. நீ நினைத்தது அனைத்துமே பலிக்கப் போகின்றது. சாயப்பா, நான் என்ன நினைத்தாலும் என்ன ஆசைப்பட்டாலும் எனக்கு நடக்கவே இல்லை. நான் என்னதான் செய்கிறது என்று நீ என்னிடம் ஒவ்வொரு நாளும் வேதனையாக கேட்டாய் அல்லவா? அதனால்தான் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க அப்பா நான் வந்திருக்கின்றேன். தங்கமே, பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான் என்பார்கள். நல்லதோ கெட்டதோ எதுவாயினும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் அதனை மறந்துவிட வேண்டும். எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட வேண்டும். அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போகின்றது. எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது. ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கின்றது. கோபம், பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தூண்டிவிடுகின்றது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமேயானால் நேற்றைய சூழலை இன்றைக்கு மறந்துவிட வேண்டும். யதார்த்தத்தில் வாழ வேண்டும். அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை பிரயோகிக்க கற்க வேண்டும். விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். ஐயோ, இது நடந்துவிட்டதே, இதிலிருந்து நான் எவ்வாறு மீள்வது என்று யோசித்து கொண்டே இருந்தால் காலத்தையும் நேரத்தையும் நீதான் வீணடித்து கொண்டிருக்கின்றாய். நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை தவிர்க்க வேண்டும். விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும். இப்படி பல வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே வர வேண்டியது நிச்சயம் வரும். நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம், நாமும் பாதிக்க மாட்டோம். இல்லாவிட்டால் விஷய பாதிப்புகள் உனது மனதை கொந்தளிக்க செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும். மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும். நடந்ததை நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி எப்பொழுதும் கிடைக்காது, மனதில் தெளிவு பிறக்காது. எனவே உனது மனதை விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம். அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனேயே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும். வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்து கொண்டே வருகின்றோம். இதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா? அது அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். இதற்கு மனதை மாற்றுவதே ஒரு மகத்தான வழி. பழையதை நினைத்து உன் மனதை ரணமாக்கி வைத்துள்ளாய். தங்கமே, அதை இன்றோடு இத்துடன் அழித்துவிடு. இன்று உனக்கு பொன்னான நாள். நீ நினைத்தது அனைத்தும் பலிக்கப் போகின்ற நாள். உன்னை தேடி உன் இல்லத்திற்கு நானே வரப்போகின்றேன். என்னை நீ சந்திக்கப் போகின்றாய். இனிமேல் உனக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய கடமைகளை மட்டுமே செய். நடப்பது அனைத்தும் எனது அருளால் உனக்கு நன்மையாகவே நடக்க அப்பா நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்கின்றேன். என்னை சந்தித்து நீ ஆசி பெற்று கொள்ளப் போகின்றாய். இந்த நாளை தவறவிடாதே தங்கமே. ஓம் சாய்ராம்.